தங்க நகைகளை அதிகமாக சேர்க்க வேண்டும் என்ற ஆசை அதிக பேருக்கு இருக்குது, எல்லோருக்குமே இருக்குன்னு கூட சொல்லலாம். இதிலும் ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த ஆசை மனதில் இருக்கும். சிலர் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் தேவையான அளவுக்கு தங்க நகைகளை சேர்த்து விடுவார்கள், அந்த அளவுக்கு வசதியோடு இருப்பாங்க, அவர்களிடம் எப்பொழுதுமே பணவரவு குறையாமல் இருக்கும். ஆனால் பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா ஒரு சவரன் தங்க நகை எடுப்பதற்கே பெரும் பாடாக இருக்கும். இதுக்கே அவங்க பல வருஷம் பணத்தை சேர்த்து வச்சு அந்த நகையை வாங்குவாங்க. அப்படி வாங்கக்கூடிய நகை கூட பார்த்திங்கன்னா அவசரத்துக்கு அது எங்கேயாவது அடமானம் வச்சோ அல்லது விற்றோ அந்த அவசர தேவைக்கு அந்த பணத்தை உபயோகப்படுத்திக்குவாங்க. பெரும்பாலும் இதுக்காக தான் நகை வாங்குறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி வசதியில் பின்தங்கிய குடும்பத்தினர் கையில் இருக்கக்கூடிய தங்க நகைகளை அவசரத்துக்கு அடமானம் வைப்பதும் விற்பதும் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு செயலாக தான் இருந்துகிட்ருக்கு. அப்படி இருப்பவர்கள் கூட நம்மிடம் அதிக தங்க நகை சேரவில்லை அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்க. ஆனால் வரக்கூடிய பண்டிகை காலங்களில் அதுவும் சிறப்பு வாய்ந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய சில வழிபாடுகள் நம்மிடம் பணவரவையும் தங்க நகைகளையும் ஈர்க்கும் அப்படின்னே சொல்லலாம், அதிகளவு சேரும் அப்படின்னு சொல்லலாம். இது விவரம் தெரிந்தவர்கள் இன்று வரை இந்த வழிபாடுகள் எல்லாம் மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க. வரக்கூடிய தீபாவளி என்று கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த எளிய வழிமுறையை பின்பற்றும் பொழுது பணவரவு அதிகரிக்கும். பணவரவு அதிகரித்தாலே நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே வாங்கிடலாம். அது நகையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே சரி, அடிப்படை தேவையே பணமாக தான் இருந்துகிட்ருக்கு. நம் அன்றாட வாழ்க்கைக்காகவும் தேவையான பணமாவது நம்ம கையில் இருந்து தான் ஆகணும். அப்போ தான் இந்த வாழ்க்கையை நம்ம ஓரளவாவது வாழ முடியும். அப்படிப்பட்ட பணவரவை அதிகரிக்கக்கூடிய இந்த எளிய வழிமுறையை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்குவோம். நாம் வழிபடக்கூடிய பூஜை அறைகளில் எப்பவுமே ஒரு சில பொருட்கள் குறையாமல் பார்த்துக்கணும். அதுவும் முக்கியமாக மஞ்சள், குங்குமம், கல்லுப்பு, இது மூன்றுமே பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த பொருட்கள், அதிக அளவு பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கக்கூடிய பொருட்கள். இது இருக்கக்கூடிய இடங்களில் தீய சக்திகள் எதுவுமே இருக்காது, நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். இப்படிப்பட்ட இறையம்சம் வாய்ந்த பொருட்களை தீபாவளி என்று நாம் வழிபடும் பொழுது பூஜை அறையில் தவறாமல் புதுசாக வாங்கி வைக்கணும். ஏற்கனவே இருந்த மஞ்சள், குங்குமம், கல்லுப்பை வைக்காதீங்க. அன்றைய நாள் உங்கள் கையில் நீங்கள் சம்பாதிச்ச பணத்தில் இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து நீங்கள் புதிதாக வாங்கி பூஜை அறையில் வைத்து மனதார கும்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் லட்சுமி குபேரர் பூஜை தீபாவளி அன்று செய்வது மிக மிக சிறப்பு. இந்த பூஜை செய்கிறவங்களும் அந்த பூஜை செய்யும் பொழுது இந்த பொருட்களையும் தவறாமல் வைக்கலாம். குங்குமம், மஞ்சள், கல்லுப்பு, இவை அனைத்துமே மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு மாற்றத்தை கொடுக்கும். வீட்டில் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கும், தீய சக்திகள் இருக்காது, சண்டை சச்சரவுகள் விலகும், வீடே சுபிக்ஷமாக இருக்கும். ஒரு சிலர் கையில் பார்த்திங்கன்னா பணம் எப்பொழுதுமே தங்கி கொண்டே இருக்கும், அவர்களிடம் பணம் மேல் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பலரும் இதை பார்த்து வியப்படைவை செய்வாங்க, மனசுக்குள்ளே நினைப்பாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல, இவங்க கையில் மட்டும் பணம் வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி. எப்போவுமே நமக்கும் பணத்திற்கும் இடையேயான ஒரு ஈர்ப்பு விதியை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் பண ஈர்ப்பு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு பணமும் உங்களுக்கு தொழில் வழியிலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வழியிலையோ உங்களுக்கு நல்ல வழியில் உங்கள் பணமும் உங்களை வந்து சேர்ந்தடையும் வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய சில பொருட்கள் எப்பொழுதுமே நம்ம கண்ணில் படுமாறு நம் வேலை செய்யக்கூடிய இடங்களில், தொழில் செய்யக்கூடிய இடங்களில், நம் வீட்டு பூஜை அறையில் அப்படின்னு சொல்லி எப்போவுமே வைத்திருக்க வேண்டும், குறையாமல் பார்த்துக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதற்கும் நமக்கும் இடையேயான ஒரு சக்தி உருவாகி பண ஈர்ப்புத்தன்மை அதிகரித்து உங்களுக்கு பணம் என்பது தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்கள் கையில் வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் பணவரவு உங்களிடம் அதிகரிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு எல்லாமே மொத்த காரணம் உங்களிடம் இருக்கக்கூடிய நேர்மறையான பாசிட்டிவான எனர்ஜி மட்டும்தான். எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக யோசிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். இது அதிகளவு நீங்கள் நல்ல மாற்றத்தை காணக்கூடிய சில வழிமுறைகளில் இதுவும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே வழங்கும். ஆகையால் இது போன்ற பொருட்களை, உங்களுக்கு நேர்மறையான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய பொருட்களை வாழ்க்கையில் அதிகமாக பயன்படுத்துங்க. இது உங்களிடம் எந்த ஒரு தீய சக்தியை அண்ட வைக்காது, உங்கள் மேல் படக்கூடிய கந்திருஷ்டியும் முழுமையாக போக்கிவிடும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கந்திருஷ்டி தான் பெரும்பாலும் நமக்கு பல பிரச்சனைகளை நமக்கே தெரியாமல் உருவாக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தும் நீங்கள் இதன் மூலமாக வெளியேறி விடலாம். ஆகவே
ஆகவே இது போன்ற விஷயங்களை எப்பவுமே தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினா நல்ல ஒரு மாற்றத்தை காணலாம். நல்லதையும் நினைங்க, நல்ல விஷயங்களை செய்யுங்க, நல்ல எண்ணங்களை மனதில் விதைத்து நல்ல எண்ணங்களுடைய ஆட்களோடு பழகினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.